வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூகுள் கிளாஸ் ரூம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்முடைய ஜிமெயில் அக்கௌண்டில் லாகின் ஆகிக்கணும். ஸோ நம்முடைய அக்கௌண்ட் இது லாகின் பண்ணிட்டோம். இதில் இந்த 9 கூகுள் ஆப்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லோட் ஆன பிறகு இதனுடைய ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே ஏதாவது கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தோம்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே நம்ம ஐஏசியில் நம்ம சாய்குமாரி மேடம் க்ரியேட் பண்ண 3 கிளாஸ் ரூமில் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இப்போது பிஎட் செகண்ட் இயர் அப்படிங்கிறது நான் க்ரியேட் பண்ண கிளாஸ் ரூமு. ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு கிளாஸ் அல்லது செக்ஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதான் வந்து கூகுள் கிளாஸ் ரூமுடைய ஹோம் பேஜு. ஸோ இதில் நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸு அல்லது செக்ஷன் வைஸு இயர் வைஸு நம்ம வந்து கிளாஸ் ரூமை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா பயாலஜி ஃபஸ்ட் இயருக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, பயாலஜி செகண்ட் இயருக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, மேடமுடைய பிஹெச்டி ஸ்காலருக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. இது வந்து பிஎட் செகண்ட் இயர் அப்படிங்கிறது நான் ட்ரையலுக்கு க்ரியேட் பண்ண கிளாஸ் ரூம். ஸோ இதில் நம்ம புதுசாக ஒரு கிளாஸ் ரூம் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பல் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இது ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளாஸில் ஜாயின் பண்ணணுமா அல்லது புதுசாக நீங்கள் கிளாஸை க்ரியேட் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ நம்ம புதுசாக கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறாருந்தா இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுமோ அதில் அந்த கோடை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ க்ரியேட் ஆப்ஷன் போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கண்டிஷனை அக்செப்ட் கொடுத்து கண்டினியூ கொடுத்துடணும். கொடுத்த பிறகு க்ரியேட் கிளாஸ் அதனுடைய டைட்டில் கொடுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம இப்போ பிஎட் செகண்ட் இயர் இங்கே செக்ஷன் வந்து மேத்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துடலாம். ஸோ இவங்களுக்கும் நம்ம ரீசண்ட்டு வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த செமஸ்டர் உங்களுக்கு என்ன பாடம் இந்த செக்ஷனுக்கு நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடணும். ஸோ இதில் ரூம் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலாட்டி ஒன்று தான், இங்கே ரூம் எதுவும் அலாட்மெண்ட் கிடையாது, அதனால் இது ஜென்ரலாக விட்டுடலாம். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு கிளாஸ் ரூம் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போ பிஎட் செகண்ட் இயருடைய கிளாஸு. இதுதான் வந்து கிளாஸ் கோடு. இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் இந்த மாதிரி கிளாஸ் கோடு வரும். நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணும்போது கோடு கேட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த கோடு தான் இரு. இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இது மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கோடு காட்டும். அந்த கோடில் நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் ரூமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கிளாஸ் ரூமுடைய கோடு. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ண பிஎட் செகண்ட் இயர் மேத்ஸுடைய கிளாஸ் ரூமு. இதில் நம்ம ஏதாவது கம்யூனிகேஷன் கொடுக்கறா இருந்தால் இங்கே டைப் பண்ணணும். ஸோ இங்கே டைப் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே என்னென்ன கிளாஸில் இருக்கிறோமோ அதெல்லாம் காட்டும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் யாருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான கண்டிங்க டைப் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் அட்டாச்மெண்ட் ஃபைலும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த காலத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இங்கே கம்யூனிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிளாஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரே நேரத்தில் மெயில் போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீப்புள் அப்படிங்கிற பட்டன்னை ப்ரெஸ் பண்ணுங்க. இது வந்து இங்கே டீச்சர், இங்கே ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்வைட் ஸ்டூடெண்ட்ஸ்னு வரும்.
ஸோ இங்கே நமக்கு இந்த மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய மெயில் ஐடியை இங்கே நம்ம டைப் பண்ணிவிட்டு இங்கே இன்வைட்னு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்விடேஷன் போயிடும். ஸோ இப்போ நம்ம ட்ரையல் பார்க்கலாம். ஸோ என்னுடைய மெயில் ஐடியை போட்டு நான் இன்வைட் பண்ணுறேன். இப்போ ஒரு பர்சன் இன்வைட்டட். ஸோ இவங்க வந்து அக்செப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க இந்த கிளாஸில் ஆட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய மெயில் ஐடியை கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்வைட் பண்ணிடணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க அந்த இன்வைட்டை வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இதில் போயிட்டு நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணலாம். இங்கே அசைன்மெண்ட்டு கிளாஸ் ஒர்க்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் அசைன் பண்ணலாம். ஸோ இதுதான் கிரியேட்டு அசைன்மெண்ட்டு குயிஸு கொஸ்டின்னு மெட்டீரியல் ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நம்ம அசைன்மெண்ட் ஒர்க் கொடுக்கலாம். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ கிளாஸ் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் அதில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதான் வந்து கூகுள் கிளாஸ் ரூமுடைய யூஸு. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.